இவ்வளவு எதிர்ப்புகளும் மீறி இவ்வளவு தடைகளையும் மீறி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற என் உயிரின் மேலான அன்பு சொந்தங்களே, என்னுடைய தம்பிகளே, என்னுடைய அண்ணன்களே, என்னுடைய சகோதரிகளே, என்னுடைய தாய்மார்களே, ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்று நமக்கெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். சென்னையிலே ஒரு ஆர்ப்பாட்டம். எங்களுடைய நோக்கம் வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு தனியாக இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வேண்டும். அடுத்தது தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC-யில் 89-லிருந்து இன்று வரை எந்தெந்த சமுதாயத்திற்கு எத்தனை இடங்கள் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு அந்த புள்ளி விவரம் வேண்டும். அடுத்தது தமிழ்நாடு முழுவதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமுதாயம் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறதோ அதற்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். இது ஒரு சாதாரண ஒரு கோரிக்கையாக அரசாங்கம் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் இது சாதாரண கோரிக்கையா இருந்தாலும் இது எங்களுடைய நியாயமான கோரிக்கை. இது கோரிக்கையை மட்டுமல்ல, எங்களுடைய உரிமையாக நான் பார்க்கின்றேன். இந்த உரிமைக்காக 40 ஆண்டு காலம் மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி வருகின்றார்கள். நினைத்து பாருங்கள், இந்த தமிழ்நாட்டில் 1/4 மக்கள் வன்னியர்கள். ஆனால் வன்னியர்கள் இன்று கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. எனக்கு முன்பு பேசியவர்கள் அத்தனையும் சொல்லியிருப்பார்கள், புள்ளி விவரங்கள் சொல்லியிருப்பார்கள், எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்றெல்லாம். ஐயா அவர்கள் 40 ஆண்டு காலமாக இதற்கு போராடி வருகின்றார். நினைத்து பாருங்கள், ஏதோ ஒரு 2-3 ஆண்டுகள் கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்தில் அவரை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள், எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று. பிறகு 87-ல் வரலாறு காணாத வகையிலே மிகப்பெரிய ஒரு நாள் ஒரு வார சாலை மறியல் போராட்டத்தை நடத்தினோம். 89-ல் கலைஞர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி எங்களுக்கு அநீதியை வழங்கினார். எம்பிசி என்று உருவாக்கி 108 சமுதாயங்களால் திணித்து இன்று அந்த எம்பிசி 20 விழுக்காடு 21 உயிரை இழந்து பெற்றுக் கொடுத்தது நாங்கள். ஆனால் அங்கே இந்த 20 விழுக்காட்டில் எங்களுக்கு கிடைப்பதெல்லாம் வெறும் 5-6 விழுக்காடு தான். மற்ற இடங்கள் எல்லாம் மற்றவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு அநீதி கலைஞர் அவர்கள் நமக்கு கொடுத்தது. கலைஞரையும் ஐயா அவர்கள் பலமுறை பார்த்து கோரிக்கை வைத்தார். ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் பலமுறை பார்த்து கோரிக்கை வைத்தார். இப்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஐயா அவர்கள் நேரிலே கடந்த ஆண்டு சந்தித்து கோரிக்கை வைத்தார். பிறகு இதற்கு மேல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆளும் கட்சியுடன் கூட்டணி வைக்கின்ற நேரத்திலே 10 கோரிக்கைகள் வைத்தோம். அதில் ஒன்று வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு. இது ஏதோ அரசியலுக்காக நாங்கள் செய்யவில்லை, இது தேர்தலுக்காக நிச்சயமாக நாங்கள் செய்யவில்லை, இது யாரும் எதிர்த்து நாங்கள் செய்யவில்லை, வேற எந்த சமுதாயமோ எந்த அமைப்போ மற்ற எந்த கட்சியோ நாங்கள் எதிர்க்கவில்லை. இது எங்களுடைய உரிமை போராட்டம். இந்த மக்கள் முன்னேற வேண்டும். இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை. இட் இஸ் எ டெவலப்மெண்டல் இஷ்யூ, நாட் எ காஸ்ட் இஷ்யூ. இது ஜாதி பிரச்சனை கிடையாது. இது ஏதோ ஒரு ஜாதிக்காக அந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க திலகபாமா அவர்களும் மற்ற எல்லாமே எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்திருக்கிறாங்க. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த சமுதாயங்கள் எல்லாமே இதுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க. அது நாடார் சமுதாயம் இருந்தாலும் சரி, யாதவர் இருந்தாலும் சரி, தேவர் சமுதாயம் இருந்தாலும் சரி, ரவுண்டர் சமயம், எல்லா சமுதாயமும் இதுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க, கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இது ஜாதி பிரச்சனையா அரசாங்கமும் சரி மக்களும் பார்க்க கூடாது. இது வளர்ச்சி பிரச்சனை. என்ன வளர்ச்சி? தமிழ்நாட்டில் 1/4 மக்கள்
குடிசையில கோமணம் கட்டி கொண்டு கூழோ கஞ்சோ குடிச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு கல்லு உடைச்சுக்கிட்டு ரோட போட்டுக்கிட்டு கட்டிடம் கட்டிக்கிட்டு என்னென்ன கூலி வேலை எல்லாம் இங்க வேலை இல்லாம எங்கேயோ ஆந்திரா கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரால போய் வேலை செஞ்சுக்கிட்டு படிப்பறிவு இல்லாம எந்த முன்னேற்றம் இல்லாத 25 விழுக்காடு மக்கள் இருக்கின்றார்கள் என்றால் இந்த மக்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுத்து வேலையும் கல்வியும் கொடுத்து முன்னேற்றுவது அரசாங்கத்துடைய கடமை. அப்போதுதான் தமிழ்நாடு முன்னேறும், தமிழ்நாடு வளர்ச்சி பெறும். சொன்னாங்கல்ல, அதாவது 74 ஆண்டுகள் சுதந்திரமாகி இன்று இந்த ஆண்டுதான் முதல் முறையாக ஐஏஎஸ் தேர்வில் தமிழ்நாடு கேடர் டைரக்ட் ஐஏஎஸ்ல தமிழ்நாடு கேடர்ல முதல் முறையாக ஒரு வன்னியர் இந்த ஆண்டுதான் வந்திருக்கிறாங்க. இது இது கைத்தட்ட விஷயம் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருத்தமான விஷயம். அப்போ எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் வளர்ந்துருக்கு பாருங்க. டைரக்ட் ஐஏஎஸ் தமிழ்நாடு கேடருக்கு வரணும்னா சுதந்திரத்துக்கு பின்னாடி 74 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருஷம் வந்திருக்கிறாங்கன்னா எவ்வளவு பின்தங்கி இருக்கு இந்த மக்கள். ஒரு துணைவேந்தர், 21 துணைவேந்தர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஒரு துணைவேந்தர் ஆவதற்கு தகுதி கிடையாது எங்களுக்கு. டிஎன்பிஎஸ்ல ஒரு உறுப்பினர் ஆவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லையா? தமிழ்நாடு அரசு செயலாளர்கள் ஒரு செயலாளர் ஆவதற்கு எங்களுக்கு தகுதி கிடையாதா? கலைஞரை கேட்டா என்ன சொல்லுவாரு, ஓட்டுநர் டிரைவர் நான் வன்னியரா வச்சிருக்கிறேன். கலைஞர் என்ன சொல்லியிருக்கணும், என்னுடைய தலைமை செயலாளர் நான் வன்னியரா வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். கலைஞர் ஆனா என்னுடைய ஓட்டுநர் நான் கலைஞர் வன்னியரா வச்சிருக்கிறேன். இதுதான் நான் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு காலமாக நம்ம போராடிட்டு இருப்போம். இங்க வந்த என்னுடைய தம்பிகள்லாம் அந்த தடைகளையும் அதுலயும் மீறி இங்க ஏதோ கொஞ்சம் என்ன கேட்டா ஒரு விழுக்காடு தான் வந்திருக்கிறாங்க. ஒரு ஒரு பிசிறு ஒரு சின்ன விழுக்காடா வந்திருக்கிறாங்க. இங்க அங்க 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 எல்லாத்துலயும் நிறுத்திட்டாங்க. போற இடத்துல நிறுத்தி வர இடத்துல எல்லாம் நிறுத்திட்டாங்க. ஆனாலும் சென்னையில எங்க எல்லாத்துலயும் பிடிச்சு வச்சுட்டாங்க. மண்டபத்தில் என்னன்னா பண்ணுங்க, ராணுவத்தையும் நாங்க பார்த்துட்டோம். இதெல்லாம் எங்களுக்கு சாதாரண, எங்களுக்கு கைது பண்ணுங்க, என்னன்னா பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா நாங்க இது வந்து சின்னதா ஒரு தொடக்கம் தான், அவ்வளவுதான். ஏன்னா நாங்க கூட்டணி சேர்றப்போ உங்ககிட்ட நியாயமா கேட்டோம், கொடுங்க. கடந்த ஆண்டு ஐயா அவர்கள் நேரடியா முதலமைச்சரை பார்த்து நான் ஒரு மணி நேரம் கேட்டு கோரிக்கை வைத்து சன்னியருடைய நிலைமை எல்லாத்தையும் சொல்லி கேட்டார். பிறகு 2 மாதத்துக்கு முன்பு பொதுக்குழுவை கூட்டி அங்கேயும் சொன்னோம். போன வாரம் 10 நாளுக்கு முன்பு பாட்டாளிமை கட்சி வன்னியசங்க பொதுக்குழு ரெண்டுமே சேர்த்து அதுல ஏன்னா இந்த பொதுக்குழுவில சொன்னோம், டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நாங்க ஆரம்பிச்சிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிடுவோம். தயவு செய்து கொடுங்க, கோரிக்கை அன்பா கேட்கிறோம். ஐயா என்ன சொல்றாரு, கலைஞர் அழுகிய மாங்கனியை கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்து ருசியான மாங்கனியை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார். நியாயம். பிறகு அடுத்தது இல்லைன்னா அதுக்கப்புறம் வேற கட்டத்துல போவோம். இறுதி கட்டம் ஒண்ணு இருக்கு, ஏன்னா அதுக்கெல்லாம் நிச்சயமா அரசாங்கம் போக விடமாட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இறுதி கட்டம் வந்து 87 ஐயா தலைமையில நடந்தது, அது அடுத்த வருஷம் ஜனவரியில் நடக்குது, என் தலைமையில் நடக்க போகுது. நான் ஐயாட்ட சொல்லிட்டு வர வந்துட்டேன், என் தம்பிங்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க. குறைஞ்சது 50 லட்சம் என் தம்பிங்க என் தங்கைங்க, தம்பிங்க மட்டும் இல்லை, என் தங்கச்சிங்களும் 50 லட்சம் பேர் கலந்துப்பாங்க வருவாங்கன்னு. அதனால இதெல்லாம் அரசாங்கம் நிச்சயமாக நாங்கள் உங்களை அன்பாக கோரிக்கை, எங்களுடைய நியாயமான கோரிக்கை, எங்களோட உரிமை, இதோட உரிமை எங்களுக்கு கொடுங்கள். அதனால இதை கொடுங்க. ஏன்னா இவ்வளோ காலமாக இந்த மக்களை ஓட்டு போடுறதுக்கு, கொடி பிடிக்கிறதுக்கு, கோஷம் போடுறதுக்கு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, இது பண்ணுறதுக்கு தான் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா எதுவும் கொடுக்கல, இது வரைக்கும் கொடுக்கல. நான் சொல்றேன், ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றேன்ல, புள்ளி விவரங்கள் ஒண்ணுமே இல்லையே, எந்த வளர்ச்சியும் இல்லையே. வட மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா எங்க தொழிற்சாலை இருக்குதா? இந்த டாஸ்மாக கடை சாராய கடை தான், இங்க பார்த்தாலும் சாராய குடிங்க, சாராயம் குடிங்க, படிக்கிறதே ஒண்ணும் கிடையாது. இந்த வளர்ச்சி மொட்டு மொத்தமா இல்லை. அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கின்ற கோரிக்கை எல்லாம் இப்ப கேரளாவில் அங்க பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க.
Kerala la patikna, angge kitadatta, angge aaru vagayana pirivu. Karnataka la patina, angge ettu vagayana pirivu. Andhra la aaru vagayana pirivu. Inge koduthu podunga. Nyayamaadu korikkai. Yaaru enda enda amaippu edirka poradhu kedaiyadhu, enda katchi ungala edirka poradhu kedaiyadhu. அதனால இது எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு சும்மா ஒரு சின்ன லெவல்ல பண்றது, அதெல்லாம் சின்ன லெவல்லே இப்படி இவ்வளோ பேர் தயாராகிட்டாங்க. ஆனால் அடுத்த லெவல் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இப்போ பண்ண போறோம் நம்ம. ஆனா அதனால இதெல்லாம் நீங்கள் பாருங்க, அங்கங்க கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க, அங்கங்க இருக்கு. ஏன்னா இப்போ இங்க இங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களையும் வந்து கைது பண்ணாலும் பண்ணலாம். அதனால இதெல்லாம் அதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் நம்ம எனக்கு ஒன்றே ஒன்று எல்லாம் நினைக்கிது, கரோனா காலம் பாதுகாப்பாக இருக்கணும், மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு பத்திரமா இருக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம் தொடக்கத்திலிருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நாமளும் யோசிச்சு யோசிச்சு போய் அரசாங்கத்தை சொன்னோம், வாங்க கொடுங்க கொடுங்க, எங்களை போராட வைக்காதீங்க, எங்க போராட வைக்காதீங்க, ஏன்னா கரோனா காலம் இருக்கு. அதனால இதானாலும் வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. இங்கே இன்னைக்கு நிற்க வேண்டியதாக இருக்கு, சூழல் இருக்கு. ஆனாலும் இதை முன்னிட்டு இப்பொழுது ஒரு சற்று முன் ஒரு செய்தி, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை 1:30 மணிக்கு அழைத்திருக்கின்றார்கள். அவரை சந்திச்சுட்டு விளக்கி சொல்லி நிச்சயமாக நல்ல ஒரு முடிவை எடுப்பார் என்று நம்பி இருக்கின்றேன், நம்பிக்கை இருக்கிறது. அதனால் இங்கே வந்திருக்கின்ற அத்துணை தம்பிகளும் என்னுடைய தங்கைகளும் சகோதரர்களும் சொந்தங்களும் இங்கே மட்டும் இல்லை, ஆங்காங்கே அங்கங்கே நின்று கொண்டிருக்கின்ற அத்துணை என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் பத்திரமாக நீங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். எந்த எந்த அசம்பாவிதங்களும் எதுவும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான முறையில் நீங்கள் கலைஞ்சி போகணும். பத்திரமா எந்த சின்ன என எல்லாமே நீங்கள் யார், என்னுடைய தம்பிகள் என்னுடைய தங்கைகள் கட்டுப்பாடாக இருக்கின்றவர்கள். ஏன்னா எனக்கு என்ன தொடக்கத்திலிருந்து நான் சொன்னது என்னென்னா, என் தம்பிங்க மேலே என் தங்கைகள் மேலே ஒரு வழக்கு கூட இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு கட்டுப்பாடாக நீங்கள் இருக்க வேண்டும். அது இல்லாமல் காவல்துறைக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், ஆங்காங்கே நீங்கள் மண்டபத்திலேயோ அங்கங்கே கைது பண்ணியோ எதை வச்சிருக்கவங்க எல்லாரையும் உடனடியாக நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும், உடனடியாக பத்திரமாக அவர்களுக்கு வழி அனுப்ப வேண்டும். அதே போன்று இங்கே அமைதியாக வந்திருக்கிறாங்க, அமைதியாக இங்கே கலைஞ்சி போவாங்க, இவங்களும் இங்கே கைது பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதனால் அந்த அதெல்லாம் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், ஒரு கோரிக்கையாக காவல்துறையினருக்கு வைத்திருக்கணும். ஏன்னா நீங்கள் என்னென்ன சொன்னீங்க, நாங்களும் அமைதியாக நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம், நாங்களும் அமைதியாக நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் கேட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா அதான் அனுமதியெல்லாம் கொடுத்து தான் நீங்கள் எல்லாம் பண்ணி எல்லாம் வரப்படுறதுக்கு திடீர்னு வர வர தெரியல. ஏன்னா என்னென்னா அதிக கூட்டம் வந்துடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரச்சனையினால் இப்போ இது மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் மீண்டும் இங்கே சுற்றி அங்கங்கே அந்தந்த பகுதியில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லாமே நீங்கள் பத்திரமா நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகணும். ஏன்னா நான் மீண்டும் சொல்றதெல்லாம் இது ஒரு சாம்பிள், இது முதல் கட்டம் அவ்வளோதான், சும்மா ஒரு தொடக்கம் அவ்வளோ. இன்னைக்கு நடந்தது என்னன்னா இது பிள்ளையார் சூழி, இதுக்கப்புறம் அரசாங்கம் நடவடிக்கையை பொறுத்து, அரசாங்கத்து முடிவை பொறுத்து நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கும்.